காசா முழுமையாக இஸ்ரேலால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும், ஹமாஸ் சைடில் இருந்து எங்களுடைய எல்லைகளை நாங்கள் விரிவுபடுத்தியுள்ளோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் இருவேறு செய்திகளாக வந்து குவியுது. வந்திருக்கக்கூடிய இன்பாக்ஸினுடைய உண்மை நிலை என்ன? இது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை ஹமாஸுடன் நடத்திய பேச்சுவார்த்தை என்ன? இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்துருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய அணிவகுப்பு மட்டும் நீண்டு நிற்குது. நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தான் ஹமாஸ் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியது, திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு விடயம்னு. அதற்கு முன்னாடியே அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியை இஸ்ரேல் தனது கேலண்டரில் வாருக்கான டேட் இதுதான் அப்படின்னு குறித்து வச்சிருக்கு. அது அமெரிக்காவுக்கும் நன்கு தெரியும். இப்படி ஏகப்பட்ட ரகசியங்கள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. முக்கியமான வீடியோ, எல்லாருமே பார்க்கணும். முடிஞ்சளவு உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஸ்பைஸ் ஃபேமிலி பாம் கிட்ஸ், மசாலா குண்டுகளின் குடும்பம் அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மையான அர்த்தம். தமிழில் ரொம்ப அழகாக சொல்லணும்னா இப்படி தான் சொல்லி அதை புரிய வைக்க முடியும். இது யார் யாருக்கிட்ட கேட்டா அப்படின்னா, இஸ்ரேல் அமெரிக்கா கிட்ட கேட்குது. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இருக்குது. 320 மில்லியன் டாலர் அளவுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அமெரிக்காவினுடைய நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் சபையில் அப்ரூவல் ஆகி இஸ்ரேலுக்கு கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமானது தான் இந்த ஸ்பை பாம் கிட்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து சேல் பண்ணுறாங்க இஸ்ரேலுக்கு. ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக், துல்லியமான தாக்குதல் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இந்த துல்லியமான தாக்குதலை செய்கிறதுக்கு அமெரிக்கா கிட்ட கேட்டிருக்கக்கூடிய விஷயம்தான் இந்த லிஸ்ட், வரப்போகிற லிஸ்ட். ரஃபேல் விமானங்களை கேட்டு வாங்கியிருக்காங்க இஸ்ரேல். யார்கிட்ட இருந்து? அமெரிக்கா கிட்ட இருந்து. நம்ம ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஏகப்பட்ட விடயங்கள் இந்தியாவும் செஞ்சுருக்கு. உலகத்தினுடைய பல நாடுகள், இந்தியா உட்பட 7 நாடுகள் இந்த ரஃபேல் விமானங்களை வாங்கியிருக்காங்க. இஸ்ரேலும் அமெரிக்கா கிட்ட இருந்து கேட்டு வாங்கியிருக்கு. INS அண்டு GPS சிஸ்டம் ஆப்ரேட் பண்ண முடியும் இதில் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இதெல்லாத்தையும் தாண்டி F-15 ஈகிள், F-16, F-35 டொர்னடோ மொரேஜ் 2000 அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட மிசைல்ஸ் அமெரிக்காட்ட இருந்து இஸ்ரேல் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் இஸ்ரேல்கிட்ட இருக்கு. டைம் டேபிள் போட்டு 2021ஆம் ஆண்டு அக்ரிமெண்ட்டு இஸ்ரேல்கிட்ட இருந்து அமெரிக்காவுக்கு போயிருக்கு. அது இன்ன வரைக்கும் அமெரிக்கா அப்ரூவல் பண்ணாமல் இன்னைக்கு தேதிக்கு தான் அது செய்தியாக வருது. எப்படி? அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்கு முன்னதாகவே இந்த ஆர்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ் பண்ணது இந்த டேட்டில் தான் இந்த போர் நடக்க போகுது அப்படிங்கிறத இஸ்ரேல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் ஒன்று ஃபைல் ஆயிருக்கு. இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது இவங்க ஆர்டர் பண்ணது எல்லாமே இந்த போருக்காக தான் இவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்களும் கொடுக்கப்படுது. அப்படின்னா ஆல்ரெடி இஸ்ரேல் ஃபிக்ஸ்டு வார் டேட் அப்படிங்கிறது தான் இங்கே வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது. ஏன் அப்படின்னா, இந்த கிட்டுக்காக 2021 அப்ளை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஹமாஸ்கிட்ட அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை ஒரு உடன்படிக்கை ஒன்று போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. காசாவினுடைய எதிர்கால ஆட்சியிலிருந்து நீங்கள் விலகிக்கோங்க அப்படின்னு அமெரிக்கா சைட்லேருந்து ரெக்வஸ்ட் வைக்கப்பட்டதாகவும், அதுக்கு ஹமாஸ் மறுத்து அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேல் தாக்குவதற்கு முன்னதாக நாங்கள் தாக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை ஃபைல் பண்ணதாக அல்ஜிரா செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட நிலையில் இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்பைஸ் பாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வச்சு தான் அடுத்தடுத்த போர் திட்டங்களை இஸ்ரேல் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை வெடிகுண்டு தான் வந்து வாங்கணும் போடணும் அப்படின்னு கணக்கு இருக்குது. இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி முடிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐநா கிட்டேயோ சர்வதேச நீதிமன்றங்கள்கிட்டயோ எவ்வளவு ஆயுதங்கள் நீங்கள் வச்சுருந்தீங்க, எவ்வளவு ஆயுதங்கள் நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களுடைய எண்ணிக்கையை கம்மியாக காட்டுறதுக்கும்
பயன்படுத்தின ஆயுதங்களுடைய லிஸ்ட்டை கம்மியாக காட்டுறதுக்காக அமெரிக்காவிட்ட இருந்து இந்த ஆயுதங்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க, இப்போ இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு நியூஸ். முதல்ல எது நடந்தது, அதாவது எப்படி சொல்கிறது, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சா இல்லை முட்டையிலேருந்து கோழி வந்ததா அப்படிங்கிற கதை தான். அப்போது இங்கே நடக்கக்கூடிய வார் கிரைம்ஸுக்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது. போயிங் விமானம், JDAM, ஜாயிண்ட் டைரக்ட் அட்டாக் முனிசன்ஸ், அதாவது 227 kg ஒரே டயத்தில் அட்டாக் பண்ணக்கூடிய மிசைல்ஸ்லாம் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல். இப்போ யூஎஸ் ட்ரூப்ஸ் வந்து முக்கியமாக ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஈராக் மற்றும் சிரியாவை நோக்கி தன்னுடைய அட்டாக்கை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. யூஎஸ் வந்து மற்ற நாடுகள், அதாவது அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது உலகத்தினுடைய பல நாடுகள் மேலே வந்துக்கிட்டே இருக்கு. இதைத்தான் சீனாவினுடைய ஒரு நபர் கூட சொல்லியிருந்தார், நீங்கள் வந்து 220 ஆண்டுகள்னால் வந்து நீங்கள் வந்தே ஆகுது, ஆனால் நீங்கள் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 16 ஆண்டுகளாக மட்டும்தான் உங்களுடைய போர் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது. தொடர்ந்து அமெரிக்காவினுடைய வரலாறை பார்க்கும்போது தொடர் போர் அப்படிங்கிறது நடத்தின மணியமாக தான் இருக்கீங்க அப்படின்னு கிண்டலும் கேலியும் தொனிந்த மணியமாக பேசியிருந்தார். அமெரிக்கா தன்னுடைய வல்லரசு அப்படிங்கிற ஆயுதத்தை தொடர்ந்து உலக நாடுகள் மத்தியில் காமிக்கணுங்கிறதுக்காக தான் அமெரிக்காவினுடைய ஆண்டனி பிளிங்கன் அரபு நாடுகள் சைடில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதில் வந்து அவருக்குன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவித்த ஒரே ஒரு கண்ட்ரி இந்த துருக்கி அப்படிங்கிற நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடிய எர்டோகன் மட்டும்தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பெரிய அளவிலான வார் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்தை நோக்கி நகன்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். காமினி இவர் வந்து 1981 to 1989 வரைக்கும் ஆட்சி பொறுப்பில் இருந்து ஈரானுடைய அசைக்க முடியாத ஒரு சுப்ரீம் லீடராக வளம் வந்து கொண்டிருப்பவர். அவருக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகவே ஆகாது. அமெரிக்காவினுடைய எல்லா வெளியுறவு கொள்கைகளையும் தலையிடக்கூடியவர் தான் இந்த ஈரானுடைய முக்கியமான ஒரு தலை. அந்த தலை வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது வார் கிரைம், அமெரிக்கா தான் அமெரிக்கா இந்த போருக்கான மூல காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டையை சுமத்தியிருக்கார். அது மட்டும் கிடையாது, ஈராக்குக்கு இவர் தான் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் முகமது சியா அல் ஜுனான் இவரையுடையும் மீட்டிங் வந்து நடத்தியிருக்காங்க. ஈரானுடைய பிரசிடெண்ட் இப்ராஹிம் ரைசியோடையும் அவர் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு, முக்கியமாக இவங்களுடைய மீட்டிங் அப்படிங்கிறது டெக்ரானில் மீட்டிங் நடந்தது. இந்த மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங்காக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் தான் ஹிஸ்புல்லாவினுடைய போர் அப்படிங்கிறது பெரிய அளவில் வைரலாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ஹிஸ்புல்லாவினுடைய இயக்கம், ஈரானுடைய போர் என்ட்ரி, ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறதே ஈரான் தான் அப்படின்னு அமெரிக்கா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, ஆனால் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு மட்டும் ஆயுதங்கள் கொடுப்பதை நியாயப்படுத்தக்கூடிய விடயங்கள், அக்டோபர் 7 ஃபிக்ஸ் பண்ணி போர் நடத்தக்கூடிய விஷயத்தை ஹமாஸ் சைடில் குற்றமாக சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை எதற்காக ஹமாஸுக்கு தூது அனுப்பியது அப்படிங்கிற கேள்வி, எல்லாத்தையும் தாண்டி மயக்க மருந்து கூட கொடுக்காம நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை அங்கே காசாவில் இருக்கிறதா. டாக்டர் அஸ்ரஃப் அல் குட்ரா, ஹெல்த் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் காசாவோட முக்கியமான ஒரு நபர், அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அறுவை சிகிச்சை கொடுக்கும்போது எல்லாரும் கத்துறாங்க, காரணம் என்னென்னா எங்கள்கிட்ட மயக்க மருந்து கூட கிடையாது, எல்லாருக்கும் வந்து தொடர்ந்து சிகிச்சை கொடுக்க வேண்டிய நிலை இருக்குது, மருந்துகள் பற்றாக்குறையால் அவங்கள வந்து இருக்கும்போதே சாகடிக்கக்கூடிய நிலைக்கு நாங்கள் தள்ளி இருக்கிறோங்கிறத வேதனையோட பதிவு செஞ்சுருக்கார். 569 trucks வந்து நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம், யூஎன் எய்டாக வந்து அனுப்பிச்சிருக்கோம், ஆனால் போய் சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது அதில் ரொம்ப கம்மியாக தான் எய்டு வந்து போய் சேர்ந்துருக்கு. 33 lorries வந்து போயிருக்கு இது வரைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த PRC அப்படின்னு சொல்லக்கூடிய பாலஸ்தீனத்தினுடைய இந்த ரெட் கிராஸ் சொசைட்டி சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஹமாஸ் சைடில் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காங்க. 12 பிணை கைதிகளை நாங்கள் விடுவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஏற்கனவே ரஷ்யாவோட நல்லுறவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் ரஷ்யாவினுடைய பிணைக்கைதிகளை நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கோங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரஷ்யாவுக்கு நேரடியாகவே போய் சொல்லிட்டு வந்தாங்க. கூடிய விரைவில் பிணைக்கைதிகளை விடுவிப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அமெரிக்காவுக்கும் அவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க, 12 பிணைக்கைதிகளை விடுவிப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இது வந்து முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி ஹிஸ்புல்லா வந்து அவங்களுடைய வித்தியாசமான அட்டாக்கை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு இஸ்ரேல் பகுதியில் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்படிப்பட்ட விடயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது காசா ஏரியாலையும் இஸ்ரேல்லையும். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் சைடில் இருந்து தொடர் ஒட்டுமொத்தமாக வந்து காசாவை கைப்பற்றி விட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், ஹமாஸினுடைய முக்கியமான தளமாக இருக்கக்கூடிய இந்த ஷிஃபா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுக்கு கீழே தான் சுரங்கங்கள் அமைத்து இவங்க தங்கியிருக்காங்க முக்கியமான லீடர்ஸ் அப்படின்லாம். ஸோ ஷிஃபா ஹாஸ்பிட்டல் மேலே அட்டாக் அப்படிங்கிறது வந்து தொடர் தாக்குதல் நிகழ்த்தப்படும் அப்படின்னு அஞ்சப்படுது.
இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஹமாஸோட நேரடியாக அமெரிக்காவை டைப் வச்சிருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போது பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்கள் மறுபடியும் அந்த இடத்துல மீள் குடியேற்றமே செய்ய முடியாத அளவுக்கு பம்பர் பஸ்டர் பாம்பை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாம்ப் தாக்குது அப்படின்னா ஒட்டுமொத்த பில்டிங் மட்டும் கிடையாது, அதனுடைய அஸ்திவாரத்தையும் ஆட்டம் காண வச்சிடும். என்ன தான் பெரிய இன்ஜினியராக இருந்தாலும் மறுபடியும் அந்த இடத்துல பில்டிங் ஸ்ட்ராங்காக கட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டஃப்பான விஷயம் அப்படிங்கிறாங்க. இப்படி தான் வந்து ஒரு பக்கம் வந்து பில்டிங் சைடில் சொல்கிறாங்க, இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா பைடனுடைய ஆட்சி கவிழ்ந்ததும் இந்த மாதிரியான ஒரு பெரிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது பின்னோக்கி பார்க்கப்படுது. அவருடைய 2008 அவர் எடுத்த முடிவு இஸ்ரேல பாலஸ்தீனத்தை அவங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்தது பைடன் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பெரிய அளவில் பேசப்பட்டாலும் ஜனநாயக கட்சியினுடைய அதிபர் வேட்பாளராக ட்ரம்ப் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏகப்பட்ட வழக்குகளை தாண்டி ட்ரம்ப்பினுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது 6 மாகாணங்களில் 5 மாகாணங்களில் ட்ரம்ப் தான் முன்னிலை வகிக்கிறார் அப்படிங்கிற லேட்டஸ்ட்டாக தகவல் கிடைக்கிது. 2024 அமெரிக்காவினுடைய அதிபர் யார் அப்படிங்கிற கேள்விக்கும் இங்கே இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய போருக்கும் பெரிய அளவிலான சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை அறிந்த நபர்கள் பலருக்கு தெரிந்த ஒரு விடயமே. அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் நான் மறுபடியும் அதிபராக வந்தால் விசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பைடனுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது அதிபர் தேர்தலில் அடுத்து போட்டியிடக்கூடிய இப்போ அதிபராக இருக்கக்கூடிய பைடனுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி ட்ரம்ப்பினுடைய அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் இருந்ததுனால மக்கள்கிட்ட ஒரு விதமான வரவேற்பு அப்படிங்கிறது கிடைச்சதுனால தான் இங்கே வெள்ளை மாளிகைக்கு ரிப்போர்ட் போனதுனால பெரிய அளவிலான தாக்குதலை அமெரிக்கா இங்கே முன்னெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் முந்துறதுக்கு பைடன் எடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயுதம், அரசியல் ஆயுதம் தான் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது தான் லேட்டஸ்டாக கிடைச்சிருக்கக்கூடிய அப்டேட். இது எல்லாத்தையும் தாண்டி ஹமாஸினுடைய மூத்த ஆயுத மேம்பாட்டாளர் ஏர் ஸ்ட்ரைக்கால இல்லை தரைவழி தாக்குதலால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் அல்ஜீரா சைட்லையும் டெலிகிராம் சேனல்லையும் வெளியாகிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது முசன் அபுசினா அப்படிங்கிறவர் தான் ஐடிஎஃப்ஆல் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் வந்து ஹமாஸுடைய மூத்த ஆயுத மேம்பாட்டாளர் அப்படிங்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கு. இதெல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேல் வந்து ஐடிஎஃப் பார்த்தீங்கன்னா 2300 அடி தூரத்தில் இருந்து தான் இங்கே காசாவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப பக்கத்தில் நெருங்கி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போது 100 அடிங்கிறது எவ்வளவு தூரம்னு பார்த்துக்கோங்க, 2300 அடி அப்படிங்கிறது அந்த ஷிஃபா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்நேரமும் ஷிஃபா ஹாஸ்பிட்டல் வந்து தாக்குதலுக்கு உள்ளாகலாம். ஏற்கனவே மேற்கூரையில் சின்ன அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கிறதா ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. அதை தாண்டி வந்து அல்ஷிஃபா மட்டும் கிடையாது, இந்தோனேஷியா மருத்துவமனையிலையும் தொடர் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஜபாலியா அண்ட் கான்யூனிஸ் ஏரியாக்கள் முழுக்கவே, தெற்கு காசா முழுவதுமே இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்ததா சொல்லப்படுது. ஆனால் ஹமாஸ் சைடில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாங்கள் விட்டு கொடுக்காம போராட தான் செய்கிறோம், எங்களுடைய எல்லை தான் விரிவடைந்திருக்குன்னு இருவேறு செய்திகள் வந்தவனியமாக இருக்கிறது. இதில் எது உண்மை அப்படிங்கிறது போர் முடியும் போது தான் நமக்கு தெரிய வரும். அதற்கு பிறகு G7 மாநாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயம் ஸ்டாப் வயலன்ஸ் வார் கிரிமினல் யாருமே கிடையாது, நீங்கள் அவங்கவுங்க அவங்கவுங்க போரை பண்ணிக்கோங்க, ஆனால் இந்த போருங்கிறது நிற்கணும் அப்படிங்கிறது தான் G7 மாநாட்டில் ஜப்பான் டோக்கியோவில் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் முக்கியமான ஒரு விஷயமாக பேசுவதுகளாக மாறி இருக்கு. மக்களுக்கான காசாவில் வந்து மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க, அது 10 மணியிலேருந்து 2 மணி வரைக்கும். இந்த வீடியோவை நம்ம எடுக்கும்போது 2:30 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மக்கள் வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வெளியேறுவதற்கு ரஃபா எல்லையை நோக்கி தான் மக்களை நோக்கி நகர்த்துறாங்க. மேப் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், இஸ்ரேல், அதற்கு பிறகு வடக்கு காசா, அதற்கு பிறகு வந்து தெற்கு காசா, தெற்கு காசாவுக்கு பக்கத்தில் தான் வந்து ரஃபாயல், அதை தாண்டி எகிப்து. ஸோ இந்த பிளான் சி, அதாவது ஆப்ஷன் சியை நிறைவேற்றுறதுக்கான எல்லா வேலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வடக்கு பகுதியிலேருந்து தெற்கு பக்கம் மக்களை தள்ளி அதற்கு பிறகு ரஃபாயல் வெளியாக எகிப்துக்கு மக்களை ஓட செய்யக்கூடிய ஒரு பெரிய பிளானை இஸ்ரேல் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பிளானுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா அப்படிங்கிறது தொடர்ந்து இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவினுடைய எலெக்ஷனை மையமாக வைத்து நடக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட போரில் அமெரிக்கா ஜெயிக்க போகுதா, இஸ்ரேல் பலிகடாவாக போகுதா, இல்லை ஹமாஸ் ஒட்டுமொத்தமாக அழிய போகுதா அப்படின்னு கேட்டால் பாதிக்கப்படக்கூடியது இங்கே அப்பாவி பொதுமக்கள் தான் அப்படிங்கிறது தான் இங்கே யதார்த்தமான உண்மை. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.